நிச்சயமாக எந்த முடிவாக இருந்தாலும் அது நிச்சயமாக சிறையில் இருக்கக்கூடியவருடைய நன்மையை கருதி நலனை கருதித்தான் இருக்குமே தவிர எந்த விதமான பாதிப்பும் அனைத்து மத்திய சிறைகளையும் இல்லை, மத்திய எங்களுடைய சிறைத்துறைக்கும் முகாம் சிறைக்கும் சம்பந்தமே கிடையாது. சிறைத்துறை என்பது ஹோம் மினிஸ்ட்ரி அவங்களுடைய கண்ட்ரோலில் வர்றது. நம்ம முகாம் சிறைகள் என்பது வருவாய்த்துறையினுடைய கண்ட்ரோலில், மாவட்ட ஆட்சித்துறையினுடைய கண்ட்ரோலில் வர்றது. இங்கே வந்து நம்ம மத்திய சிறையில் இடவிருக்கின்ற காரணத்தால் அந்த முகாம் சிறை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது தவிர வேறு முகாம் சிறைக்கும் சிறைத்துறைக்கும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் எல்லாருக்கும் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, நாங்கள் பதில் கீழமை நீதிமன்றங்களில் நிறைய வழக்குகள் தெற்கு நிலையில் இருக்கு, அதற்கு வழக்குகளை பற்றியெல்லாம் பேசுவோம் சார். ஆன்லைன் ரம்மிக்கை தொடர்ந்து ஆளுநர் வந்து காலையில் ஒரு கேட்டு தொடர்ந்து, ஆனால் அதற்கான இறுதி முடிவு என எடுக்கப்படவில்லை. மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு அதற்கான பரிசீலனை இருக்கிறது. நிச்சயமாக எந்த முடிவாக இருந்தாலும் அது நிச்சயமாக சிறையில் இருக்கக்கூடியவருடைய நன்மையை கருதி நலனை கருதித்தான் இருக்குமே தவிர எந்த விதமான பாதிப்பும் அனைத்து மத்திய சிறைகளையும் முகாம் சிறைகள் இல்லை, மத்திய எங்களுடைய சிறைத்துறைக்கும் முகாம் சிறைக்கும் சம்பந்தமே கிடையாது. சிறைத்துறை என்பது ஹோம் மினிஸ்ட்ரி அவங்களுடைய கண்ட்ரோலில் வர்றது. நம்ம முகாம் சிறைகள் என்பது வருவாய்த்துறையினுடைய கண்ட்ரோலில், மாவட்ட ஆட்சித்துறையினுடைய கண்ட்ரோலில் வர்றது. இங்கே வந்து நம்ம மத்திய சிறையில் இடவிருக்கின்ற காரணத்தால் அந்த முகாம் சிறை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர வேறு முகாம் சிறைக்கும் சிறைத்துறைக்கும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் எல்லாருக்கும் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டோம். இந்த கீழமை நீதிமன்றங்களில் நிறைய வழக்குகள் தெற்கு நிலையில் இருக்கு, அதற்கு வழக்கெடுக்கிற வழக்குகளை பற்றியெல்லாம் பேசுவோம் சார். ஆன்லைன் ரம்மிக்கை தொடர்ந்து ஆளுநர் வந்து காலையில் ஒரு கேட்டு தொடர்ந்து, ஆனால் அதற்கான இறுதி முடிவு என எடுக்கப்படவில்லை. மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு அதற்கான பரிசீலனை இருக்கிறது. நிச்சயமாக எந்த முடிவாக இருந்தாலும் அது நிச்சயமாக சிறையில் இருக்கக்கூடியவருடைய நன்மையை கருதி நலனை கருதித்தான் இருக்குமே தவிர எந்த விதமான பாதிப்பும் அனைத்து மத்திய சிறைகளையும் முகாம் சிறைகள் இல்லை, மத்திய எங்களுடைய சிறைத்துறைக்கும் முகாம் சிறைக்கும் சம்பந்தமே கிடையாது. சிறைத்துறை என்பது ஹோம் மினிஸ்ட்ரி அவங்களுடைய கண்ட்ரோலில் வர்றது. நம்ம முகாம் சிறைகள் என்பது வருவாய்த்துறையினுடைய கண்ட்ரோலில், மாவட்ட ஆட்சித்துறையினுடைய கண்ட்ரோலில் வர்றது. இங்கே வந்து நம்ம மத்திய சிறையில் இடவிருக்கின்ற காரணத்தால் அந்த முகாம் சிறை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர வேறு முகாம் சிறைக்கும் சிறைத்துறைக்கும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் எல்லாருக்கும் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டோம். கீழமை நீதிமன்றங்களில் நிறைய வழக்குகள் தெற்கு நிலையில் இருக்கு, அதற்கு வழக்கெடுக்கிற வழக்குகளை பற்றியெல்லாம் பேசுவோம் சார். ஆன்லைன் ரம்மிக்கை தொடர்ந்து ஆளுநர் வந்து காலையில் ஒரு கேட்டு தொடர்ந்து, ஆனால் அதற்கான இறுதி முடிவு என எடுக்கப்படவில்லை. மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு அதற்கான பரிசீலனை இருக்கிறது. நிச்சயமாக எந்த முடிவாக இருந்தாலும் அது நிச்சயமாக சிறையில் இருக்கக்கூடியவருடைய நன்மையை கருதி நலனை கருதித்தான் இருக்குமே தவிர எந்த விதமான பாதிப்பும் அனைத்து மத்திய சிறைகளையும் முகாம் சிறைகள் இல்லை, மத்திய எங்களுடைய சிறைத்துறைக்கும் முகாம் சிறைக்கும் சம்பந்தமே கிடையாது. சிறைத்துறை என்பது ஹோம் மினிஸ்ட்ரி அவங்களுடைய கண்ட்ரோலில் வர்றது. நம்ம முகாம் சிறைகள் என்பது வருவாய்த்துறையினுடைய கண்ட்ரோலில், மாவட்ட ஆட்சித்துறையினுடைய கண்ட்ரோலில் வர்றது. இங்கே வந்து நம்ம மத்திய சிறையில் இடவிருக்கின்ற காரணத்தால் அந்த முகாம் சிறை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர வேறு முகாம் சிறைக்கும் சிறைத்துறைக்கும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் எல்லாருக்கும் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டோம். கீழமை நீதிமன்றங்களில் நிறைய வழக்குகள் தெற்கு நிலையில் இருக்கு, அதற்கு வழக்கெடுக்கிற வழக்குகளை பற்றியெல்லாம் பேசுவோம் சார். ஆன்லைன் ரம்மிக்கை தொடர்ந்து ஆளுநர் வந்து காலையில் ஒரு கேட்டு தொடர்ந்து, ஆனால் அதற்கான இறுதி முடிவு என எடுக்கப்படவில்லை. மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு அதற்கான பரிசீலனை இருக்கிறது. நிச்சயமாக எந்த முடிவாக இருந்தாலும் அது நிச்சயமாக சிறையில் இருக்கக்கூடியவருடைய நன்மையை கருதி நலனை கருதித்தான் இருக்குமே தவிர எந்த விதமான பாதிப்பும் அனைத்து மத்திய சிறைகளையும் முகாம் சிறைகள் இல்லை, மத்திய எங்களுடைய சிறைத்துறைக்கும் முகாம் சிறைக்கும் சம்பந்தமே கிடையாது. சிறைத்துறை என்பது ஹோம் மினிஸ்ட்ரி அவங்களுடைய கண்ட்ரோலில் வர்றது. நம்ம முகாம் சிறைகள் என்பது வருவாய்த்துறையினுடைய கண்ட்ரோலில், மாவட்ட ஆட்சித்துறையினுடைய கண்ட்ரோலில் வர்றது. இங்கே வந்து நம்ம மத்திய சிறையில் இடவிருக்கின்ற காரணத்தால் அந்த முகாம் சிறை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர வேறு முகாம் சிறைக்கும் சிறைத்துறைக்கும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் எல்லாருக்கும் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டோம்.
இந்த கீழமை நீதிமன்றங்கள்ல நிறைய வழக்குகள் தெற்கு நிலையில இருக்கு, அதற்கு வழக்குகளை பத்தி ஆன்லைன் ரம்மிக்கு தொடர்ந்து ஆளுநர் வந்து காலையில ஒரு கேட்டு தொடர்ந்து, ஆனால் அதற்கான இறுதி முடிவு என எடுக்கப்படவில்லை. மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கான பரிசீலனை இருக்கிறது. நிச்சயமாக எந்த முடிவாக இருந்தாலும் அது நிச்சயமாக சிறையில் இருக்கக்கூடியவருடைய நன்மையை கருதி நலனை கருதி தான் இருக்குமே தவிர எந்த விதமான பாதிப்பும் அனைத்து மத்திய சிறைகளையும் சிறைகள் இல்லை, மத்திய சிறை எங்களுடைய சிறைத்துறைக்கும் முகாம் சிறைக்கும் சம்பந்தமே கிடையாது. சிறைத்துறை என்பது ஹோம் மினிஸ்ட்ரி அவங்களுடைய கண்ட்ரோலில் வர்றது. நம்ம முகாம் சிறைகள் என்பது வருவாய்த்துறையினுடைய கண்ட்ரோலில், மாவட்ட ஆட்சித்துறையினுடைய கண்ட்ரோலில் வர்றது. இங்கே வந்து நம்ம மத்திய சிறையில் இடவிருக்கின்ற காரணத்தால் அந்த முகாம் சிறை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. வேறு முகாம் சிறைக்கும் சிறைத்துறைக்கும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் எல்லாருக்கும் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, நாங்களும் பதில் செல்ல கடமைப்பட்டோம். இந்த கீழமை நீதிமன்றங்களில் நிறைய வழக்குகள் தெற்கு நிலையில் இருக்கு, அதற்கு குறைக்கின்ற வழக்குகளை பற்றியெல்லாம் சார் ஆன்லைன் ரம்மிக்கு தொடர்ந்து ஆளுநர் வந்து காலையில் ஒரு கேட்டு தொடர்ந்து, ஆனால் அதற்கான இறுதி முடிவு என எடுக்கப்படவில்லை. மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கான பரிசீலனை இருக்கிறது. நிச்சயமாக எந்த முடிவாக இருந்தாலும் அது நிச்சயமாக சிறையில் இருக்கக்கூடியவருடைய நன்மையை கருதி நலனை கருதி தான் இருக்குமே தவிர எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அனைத்து மத்திய சிறைகளையும் முகாம் சிறைகள் இல்லை, மத்திய சிறை எங்களுடைய சிறைத்துறைக்கும் முகாம் சிறைக்கும் சம்பந்தமே கிடையாது. சிறைத்துறை என்பது ஹோம் மினிஸ்ட்ரி அவங்களுடைய கண்ட்ரோலில் வர்றது. நம்ம முகாம் சிறைகள் என்பது வருவாய்த்துறையினுடைய கண்ட்ரோலில், மாவட்ட ஆட்சித்துறையினுடைய கண்ட்ரோலில் வர்றது. இங்கே வந்து நம்ம மத்திய சிறையில் இடவிருக்கின்ற காரணத்தால் அந்த முகாம் சிறை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது தவிர வேறு முகாம் சிறைக்கும் சிறைத்துறைக்கும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் எல்லாருக்கும் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, நாங்களும் பதில் செல்ல கடமைப்பட்டோம். இந்த கீழமை நீதிமன்றங்களில் நிறைய வழக்குகள் தெற்கு நிலையில் இருக்கு, அதற்கு குறைக்கின்ற வழக்குகளை பற்றியெல்லாம் சார் ஆன்லைன் ரம்மிக்கு தொடர்ந்து ஆளுநர் வந்து காலையில்